ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக தமிழகத்தில் பல மாவட்டங்களிலிருந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கலந்தாய்வு கருத்தரங்க கூட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதண்டு சிறப்பாக வந்து கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு வரீங்க. இப்போ விருதுநகரில் 8/10/2022 விவிஎஸ் திருமண மகளை வந்து மிக அருமையாக வந்து சிறப்பாக வந்து பல தலைவர்கள் பல சமுதாய தலைவர்கள்லாம் பங்கெடுக்க செய்து அவர்களுடைய கருத்துக்களை இது பண்ணி பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு செயல்பாடையும் வலியுறுத்த செய்து பேசியிருக்கீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து. மக்கள் ஒத்துழைப்பினால் இதுவரையிலும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு திறமைன்னெல்லாம் சொல்ல முடியாது. மக்கள் ஒத்துழைப்பு அங்கங்கே இருக்கிற சமுதாய அமைப்புகள் குறிப்பாக இப்போ இந்த விருதுநகர் மாவட்டத்தில் தமிழக தேவேந்திர குல மகாசபை அருமை தம்பி ஜெயக்குமார் பிஜேபியினுடைய சகோதரர் ஆதவன் வடிவேலு ரமேஷ் பல்லவட்டி ரமேஷ் இவர்கள்லாம் வந்து கொடுத்த ஒத்துழைப்பில் இன்றைக்கி வந்து விருதுநகரில் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்து. அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அரசுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். பட்டியலிலிருந்து 1936 நாங்கள் எந்த இடத்துல இருந்தோமோ பிற்படுத்தப்பட்ட சமுதாய அந்த பிரிவில் இருந்ததில் எங்களை கொண்டு போய் மறுபடியும் அதே இடத்துல கொண்டு மாற்றம் செய்யுங்க அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அரசுக்கு வைக்கிற விண்ணப்பம். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அண்ணே ஜெயக்குமாரண்ணே வணக்கம். ரொம்ப அருமையாக வந்து உங்களுடைய ஸ்பீச்செலாம் நல்லா இருந்தது. மக்களுக்கு தேவையானதும் அரசுகளுக்கு வலியுறுத்தும் விதமாக தேவேந்திரன் யார் நீங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றினா தான் அப்படின்றத வந்து இளைஞர்களுக்கும் இன்றுள்ள மக்களுக்கு வந்து ஆணித்தரமாக வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க இந்த மேடையில். உங்களுடைய அந்த ஸ்பீச் வந்து மக்களுக்கு வந்து பயனளிக்கும், அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குற சூழ்நிலை வந்து அருமையாக சிறப்பாக பேசியிருந்தீங்க. மீண்டும் வந்து சாட்டாக நீங்கள் அரசுக்கு நீங்கள் வலியுறுத்த வேண்டியது என்ன விஷயம்? இதில் பெரியவங்க எல்லாரும் சொன்னது தான், இந்த இனம் வந்து மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள இனம். அடுத்த இனத்தை பார்த்து இந்த தொழில் ரீதியாக வந்து நாங்கள் இழிவுபட்டவங்க இல்லைன்னா நான் சொல்ல விரும்பலை. இந்த பிறப்பால் வந்து அனைவருமே மனித குலம், அனைவரும் சமம். நாங்கள் இப்போ நாங்கள் பட்டியலேருந்து வெளியே போக விரும்புகிறோம். அதுதான் எங்களோட உரிமை. அதை அவங்க கொடுத்துட்டு இந்த ஜனநாயகத்தை அவங்க காப்பாற்றிக்கணும். அதான் எங்களோட வேண்டுகோள். அப்படி கொடுக்க தவறும் பட்சத்தில் நாங்கள் வந்து முன்னோர்கள் சான்றோர்களை நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த 2023 அப்புறம் இவங்க இதே நிலையை நீடித்தால் காலவரையற்ற சாலை ரயில் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டங்கள் எங்கள் உரிமையை மீட்பதற்காக நாங்கள் எல்லாவித யுக்திகளையும் கையாள்வோம். இதை தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்காமல் இந்த அரசு உடனடியாக எங்கள் உணர்வுக்கு உரிமைக்கு மரியாதை கொடுத்து முடிச்சு கொடுத்துட்டா அவங்களுக்கு நல்லது. அதை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் உரிமையை போராடுறதுக்காக நாங்கள் எந்த வழியை வேணாலும் கையாளுவோம். அவங்க இந்த நாட்டில் இருக்க மாற்று சமூகமாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரே ஒரு தாய்ப்பிள்ளையாக நாங்கள்லாம் இணைஞ்சு வாழ நினைக்கிறோம். அதனால் அப்படி ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறப்ப நாங்கள் மாற்று சமுதாயத்தையும் எங்கள் கூட கையில் கோர்த்தெடுத்து தான் இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோங்கிறத மட்டும் இந்த வழியில் நான் கூறிக்கொள்ள விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன். இதுதான் எங்கள் லட்சியம். இப்போ பட்டியல் வெளியேற்றம் வந்து வெகு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பட்டியல் வெளியேற்றதனுடைய செயல்பாடு இப்போ ஓரளவு பார்த்தா இப்போ இந்த பட்டியல் வெளியேற்ற ஒருங்கிணைப்பு குழு வந்து வெகு சிறப்பாக கையில் எடுத்ததை அதை செஞ்சுருக்கிறீங்க. அடுத்த கட்ட நகர்வு உங்களுடைய செயல்பாடு இதுகளை பற்றி சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, பட்டியல் வெளியேற்றத்தினுடைய செயல்பாடு சமூக அமைப்புகள் தான் அதை சரியாக சொல்லணும். அதனால் அதாவது இந்த பட்டியல் வெளியேற்ற இனிமேல் அடுத்து அதை நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஊர் குடும்பர்கள் ஊர் நாட்டாமைகள் காலாடி கையில் ஒப்படைக்கிறதா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு முதல்ல வந்து வீட்டுக்குள்ளே வந்து விழிப்புணர்வு வேணும். நம்ம இப்படி கூட்டத்தை கூடுறோம், கூட்டத்தில் உட்காந்துருக்கோம், ஃபேஸ்புக்கில் லைக் போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். யாருமே தங்கச்சி சொன்ன மாதிரி அந்த விழிப்புணர்வு வரணும். அடித்தட்டுக்கே போயிடுச்சு. நான் திரும்பவும் ஒன்று சொல்கிறேன், நம்ம வீட்டில் இல்லை நம்ம ஊரில் தண்ணி வரலன்னா ரோட்டுக்கு போகிறோம் கண்டிப்பாக. ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் ஒரு 9:10 ஆரம்பித்து ஒரு 1 மணி வரைக்கும் கரண்ட் வரலை அப்படின்னு சொன்னால் மின்சாரத்துறையவே நாங்கள் ஸ்தம்பிக்க வைப்போம்னு ரோட்டுக்கு போகிறோம். இப்படி நம்மளோட உடல் ரீதியான அடிப்படை தேவைகளுக்கான ஒரு இதுக்கு இவ்வளோ உணர்வு ரீதியாக நம்ம போகிறப்ப அடுத்து நம்மளோட பிள்ளைகள் நம்மளோட எதிர்கால சந்ததிக்கான ஒரு போராட்டம் இதில் வந்து நம்ம உயிரே கொடுக்கறதுக்கு கூட நம்ம தயாராக இருக்கணும். அதுலேயே உயிர் போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அப்படிலாம் நினச்சிருந்தா நம்ம முன்னோர்கள் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்க முடியாது. இனிமேல் வந்து நாங்கள் இந்த பட்டியல் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றபடி எங்களை சார்ந்து வரக்கூடிய அரசியல் கட்சிகள் எங்களை சார்ந்து வரக்கூடிய சமுதாய இயக்கங்கள் எல்லாரையும் சேர்த்து திண்ணை பிரச்சாரங்கிற பட்டியல் வெளியேற்ற ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதை வழிநடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக நேர்த்தியான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இன்றைக்கி ஊடகங்கள் எங்களுக்கு எதிராக இருந்துச்சு,
ஊடகங்கள் மட்டும்தான் இந்த சமூகத்துக்கான மிகப்பெரிய துரோகிகள். இன்னைக்கு எங்களுக்கு உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்துருச்சு. இந்த செல்போன், இந்த யூடியூப், இது ஒன்றே வந்து எங்களை ஓரளவுக்கு வந்து சேவ் பண்ணிடுவோம். ஏன்னா அப்படி இல்லாட்டி இந்த ஊடகத்தில் ஒரு செய்தியை மறைச்சு, இல்லை நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறப்ப அதில் அவங்கள தூண்டி விட்டு எங்களை ஏதாவது ஒன்று பண்ணுற விஷயத்தை செஞ்சாங்க. இப்போ உங்களை மாதிரி ஊடகங்கள் நிறையா வந்ததுனால அது எங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும். இந்த தகவல் தொடர்பு இன்றைக்கி நல்ல விஷயத்தை செய்யுது. இதை வச்சு நாங்கள் மிகப்பெரிய களப்போராட்டத்துக்கு நாங்கள் தயார்படுத்துவது மட்டும்தான் ஒட்டுமொத்த தேவேந்திர குலத்தோட லட்சியமாக தான், இயக்கங்களோட லட்சியம், சங்கங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு குழு இவங்க எல்லாத்தோட வழிகாட்டுதலில் வென்று எடுப்பது மட்டுமே ஒட்டுமொத்த தேவேந்திரர்களோட நிலைப்பாடு. வாழ்க தேவேந்திர குலம். வாழ்க வாழ்க. அருமையாக வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய கோரிக்கையை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லி நம்பிக்கையாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளும் வந்து அவங்க நிறைவேற்றி கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்போம். அதைத்தான் மக்கள் வந்து எல்லாருமே அந்த கருத்தையும் தெரிவிக்கிறீங்க. அது மாதிரி நம்மளுடைய சமூகத்துடைய நாளைய தலைமுறையை இனத்தினுடைய விடுதலைக்கு வந்து இது பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும், அந்த நம்ம சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை, இந்த பட்டியல் வெளியேற்றம், அந்த பட்டியல் மாற்றத்தை அடைவதற்கு கிராமத்தில் முதற்கொண்டு நம்ம அனைவருமே அதற்கான சூழலை தயார்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதற்காக எல்லா மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய எண்ணங்களும், அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் பட்டியல் வெளியினத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவும் கருத்தாக பதிவிடுகின்றார்கள். உறவுகளே, வாழ்த்துக்கள். அடுத்த கூட்டம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ வந்து தெய்வேந்திர குல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை, பட்டியல் இந்த வெளியேற்றம், இந்த பட்டியல் மாற்றத்தை வென்றெடுப்பதற்காக பல வழிகளில் வந்து தெய்வேந்திர குல வேளாளர் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதை பார்க்கும்போது இன்றைக்கி பட்டியல் வெளியேற்றத்துனே ஒருங்கிணைப்பு குழு வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற ஒருங்கிணைப்பு குழு சிறப்பாக செயல்பட்டு அங்கங்கே கழுத்தரங்கு கூட்டங்கள் வந்து நடைபெறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பல மாவட்டத்தில் வந்து போட்டுக்கிட்டு வராங்க. இப்போ விருதுநகரில் வந்து 8/10/2022 விவிஎஸ் திருமண மகாலில் வந்து இந்த கலந்தாய்வு கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கு கூட்டத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, எப்படி நடைபெற்றது, மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த கருத்தரங்கு கூட்டத்தில் நான் எவ்வளவோ பேச விரும்பினேன், பேச அங்கே அனுமதிக்கவில்லை. நீ இங்கே பேச பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவேந்திர குல வேளாளர் ஆண்ட பரம்பரை, இவன் ஆண்டவனுக்கு கடவுளுக்கு சமமானவன். திருவள்ளுவன் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்னவன் ஏர் பின்னது உலகம் என்கிறான். ஏருக்கும் உழவன் என்ற உழவன் தான் ஆண்டவனுக்கு சமம் என்கிறான். அப்படிப்பட்ட உயர்வு சொன்னார்கள் ஆண்டவர்கள். ஆண்டவன் இவனுடைய பாட்டன். அரியணை உன் உடைமை, அழகு தமிழ் உனது சொந்தம், அகத்திலும் புறத்திலும் அகவந்த அகநானூற்றிலும் புறநானூற்றிலும் பேசப்படுபவர்கள் இவர்கள். இந்த செந்தமிழன் யார்? தேவேந்திர குல வேளாளர் அல்லனோ? திருநாடும் நின்னதன்றோ? சிற்றரசே என்றாலும் மற்ற அரசு போற்றி என செங்கோலும் நின்னதன்றோ? சேர சோழ பாண்டியர்களாக இந்த மண்ணை ஆண்டவர்களையும் இவர் ஆட்சி எழுந்து 500-600 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இவர்கள் பின்னர் நாயக்கர் பரம்பரை, முஸ்லிம்கள், பிற வெள்ளையர்கள் இப்படி ஆகி பொருளாதார வீழ்ச்சியுற்று இவனை வேண்டுமென்றே வீழ்த்துவதற்காக பல்லுநூல்கள் எழுதினார்கள். அதற்கு முன்னாடி மல்லர்கள், மல்லர் என்றால் சிறுமலை வீரரும் திண்ணியரும் மருதநல மக்களும் மல்லர்னு நிகழ்ந்து சொல்லுது. திண்ணியர் என்றால் திருக்குறளில் என்ன வரி சொல்கிறார் பார்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். திண்ணியராக இருந்தால்தான் நினச்சது நடக்க முடியுங்க. அப்படிப்பட்ட வள்ளுவன் எடுத்து சொன்ன இனம் இந்த தேவேந்திர குலவளம். இவனை வேண்டுமென்றே 1924 முன்பே எஃப்சி, 1924 36 வரைக்கும் பிசி, தேவேந்திர குல வேளாளர் என்றே இருக்கிறது. 6/6/36 எஸ்சியில் வேண்டுமென்றே இவனை அடக்க வேண்டும். இவனை ஓடுகின்ற மாட்டுக்கு முட்டுக்கட்டை போடுவது போல், இவனுடைய முன்னேற்றத்திற்கு இவனுடைய மனதை ஊனப்படுத்த வேண்டும் என்பது போல் பட்டியல் எனும் கொட்டடியில் கொட்டகையில் கட்டிவிட்டார்கள். அதை முட்டி மோதி அதை விட்டு வெளியேற வேண்டும் என்பதே தேவேந்திர குல வேளாளர்களுடைய விடுதலைக்கான போராட்டம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதனால் நாம் பலப்படுத்தி சமூக மேம்பாட்டுக்காக பாட வேண்டும், பட்டியல் விட்டு வெளியேற வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள். தேங்க்ஸ் மேடம். வணக்கம் மேடம். இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு, இந்த கலந்தாய்வு கருத்தரங்கு கூட்டத்திற்கு நீங்கள் ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்கீங்க, மிக்க ஒரு மகிழ்ச்சி. இங்கே என்ன மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம எப்படி விரைவாக வென்றெடுப்பது? எப்படி விரைவாக வென்றெடுப்பது என்பது ஒரு பலவிதமான ஒரு யோசனைக்கு உட்பட்ட விடயம். அதாவது இந்த பட்டியல் ஒருங்கிணைப்பு குழு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த 1.5 வருடங்களாக. அதற்காக எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எமது சமுதாயம் சேர சோழ பாண்டிய மூவேந்தர் வழிவந்தது, ஏறும் போரும் எம் குலம் மரபு, இவர் உலகத்திற்கே உணவளித்த ஒரு சமுதாயம். ஆக இந்திரன் வழிவந்த மருதநில தலைமக்களாகிய எமது மக்கள் தவறாக இந்த பட்டியலில் அடைக்கப்பட்டு மிகவும் ஒரு பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பதால், அந்த பிரச்சனைகளில் இருந்து இவர்கள் மீண்டும் தனது
இழந்த நிலையை மீண்டும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆசையாக உள்ளது. விரைவில் பெற வேண்டும், அது மக்கள் மிகவும் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தெரிவித்துக்கொள்கிறேன். என்னும் சமூகம் வரலாற்றில் உயர்ந்த இனம், உலகத்தின் அச்சாணியாக விளங்குகின்ற தேவேந்திரகுல வேளாளர் என்ற இனம் மல்லர் என்னும் தேவேந்திரர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்தின் அச்சாணியாக விளங்குகின்றவர்கள் போர்படை தளபதிகளாகவும் சேர சோழ பாண்டிய மூவேந்தர் வம்ச வழி வந்தவர்களாகவும் இந்திரன் வழித்தோன்றல்களாகவும் விளங்கியவர்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் இனம். எனவே இந்த இனத்தில் என்பது பட்டியல் வெளியேற்றம் என்பது தவறு. பட்டியல் வெளியேற்றம் என்று இல்லாமல் பட்டியல் மாற்றம் என்றுதான் நாம் எல்லோரும் கோரிக்கை வைக்க வேண்டுமே ஒழிய பட்டியல் வெளியேற்றம் வெளியேற்றம் என்று சொல்வதே அது ஏற்புடைய கருத்தாக இல்லை. எப்படி என்றால், 1936 5/6/1936 நாம் ஏற்கனவே பிற்போட்டோர் ஓபிசிஎல் அணியில் இருந்திருக்கின்றோம். அதில் அந்தஸ்தாக உயர்ந்த இனமாக இருந்திருக்கின்றோம். இதில் 6/6/1936 மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த மாற்றம் செய்யப்பட்டதில் ஏற்பட்ட இடமாறு தோற்ற பிழையை அந்த பிழையை திருத்தி மீண்டும் அதே அந்தஸ்தில் நமக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த தேவந்தளுடைய மக்களுடைய உயர்ந்த கோரிக்கையாகும். இது எப்போது நிறைவேறும் என்ற வகையிலே பார்க்கும்போது இன்று கூட அகில இந்திய அளவில் நடைபெறுகின்ற குர்மி மகாசபையில் உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தில் வாரணாசியில் நடைபெறுகின்ற மகாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகின்றார்கள். தமிழகத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் என்னும் சமூகத்தை பட்டியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையில் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அந்த தீர்மானம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கவனத்தை கொண்டு செலுத்தும் என்ற வகையில் இருக்கின்ற காரணத்தினால் பட்டியல் வெளியேற்ற அரங்க கூட்டங்கள் நடத்துவதை விட பொதுமக்களுடைய கருத்தாக ஆங்காங்கு கன்னியாகுமரி முதல் சென்னை முதல் ஒரே நாளில் அரசினுடைய கவனத்தை திரும்ப வைக்கும் வகையில் ஒரு நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் நடந்தால் அன்றே நமக்கு வெற்றி வகை கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் அடுத்த வாரம் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் அதாவது சத்திரியகுல வேளாளர் என்ற இயக்கத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சரை சென்று பார்க்க இருக்கின்றோம். காரணம், மத்திய அரசு அனுப்பிய 28 நாள் அனுப்பிய கோரிக்கையை கிடப்பில் கிடைக்கின்ற ஃபைலை வெளியேற்றம் செய்வதற்கு தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் நேரடியாக சந்திக்க இருக்கின்றோம். பட்டியல் மாற்றத்தை விரும்புகின்றவர்கள் யாரார் அணிதிரண்டு வருகிறார்களோ அவர்களுடன் சென்று நாங்களும் கோரிக்கை வைக்க இருக்கின்றோம். இதில் நிச்சயமாக தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அவ்வாறு செய்து கொடுக்கும்போது மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களால் பாராளுமன்றத்தில் பட்டியல் மாற்றமும் வெளியேற்றமும் தேவேந்திரகுல வேளாளர் என்ற அறிவிப்பும் உறுதியாக கிடைக்கும் என்ற வகையில் நாங்கள் நம்புகின்றோம். அதற்கு அதாவது வீரமிக்க உரை உணர்ச்சி மிக்க உரை விளங்கிய லட்சுமி போன்றவர்கள் மகளிர்களாக அணி திரள வேண்டும். அவ்வாறு அணி திரளும் போது நம்முடைய கோரிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா, உங்கள் பேர்? மு.க. பரமேஸ்வரன், டாக்டர் மு.க. பரமேஸ்வரன். ஓகே.